ஐயா அனைவரின் சார்பாக உங்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வாய்ஸ் கேட்கலையா? சரி, செக் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம். அந்த மேட்டர் சங்கர் உங்க வாய்ஸ் கொஞ்சம் எரிச்சலா தான் சார் வருது. அப்படியா? இல்ல ஐயா பேசுறது கேட்கல, அதனால தான். பாலச்சந்தர் பெங்களூர் நினைக்கிறேன், அவங்க பேச விரும்புறவங்க நீங்க பேசும்போது உங்க பெயர் எங்க இருந்து பேசுறீங்க அது சொல்லிட்டீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாலச்சந்திரன் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயா கூட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் பெங்களூர்ல இருந்து பாலச்சந்திர பேசுறேங்க. ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா, கேக்கலாங்களா? ஐயா, இந்த இன்ப நாட்டத்திற்கான முயற்சிய நம்ம அதோடைய புரிதலை எந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ஐயா? அதாவது இன்ப நாட்டத்திற்கான நான் போடுற எஃபெக்ட அது புறச்செயல் தான், பட் இருந்தாலும் அதை நான் மனசுக்காக இதுக்கு முன்னாடி பயன்பட்டது, மனசை சரி செய்ய இந்த மாதிரி இன்ப நாட்டத்திற்காக நான் சரி செஞ்சிருந்த. இப்ப அதோடைய இன்ப நாட்டத்துக்கான ஆர்வம் இருக்கு, பட் அந்த முயற்சி எடுக்கிற போது இது நான் இதுக்கு முன்னாடி மனசை ஒரு சரி செய்ய பயன்படுத்தி இருந்ததா இருந்ததுனால அந்த எஃபெக்ட நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க ஐயா அந்த முயற்சிய? அதாவது இன்ப நாட்டத்து மேல கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வா இருந்தா போதும். ஆக இன்ப நாட்டமே வேண்டாம்னு அர்த்தம் இல்ல. இன்பத்து மேல நம்ம ஈடுபாடு வச்சுக்கிட்டு பத்தி தப்பு கிடையாது. கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மயக்கி போட்டுறோம், நம்மள முடக்கி போட்டுறோம். ஏன்னா நம்மள வந்து ஏன்னா நம்ம துன்பத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தயாரா இருக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாமே வாழ்க்கை முழுசும் இன்பமயமா இருக்க போறதில்ல. துன்பமும் கலந்து நம்ம இதுல மயங்கி கலந்தோம்னா ஒரு ஒரு உழைப்புக்கு, இப்ப உழைப்புங்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான். உழைக்கிறதுக்கு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்துடும். இன்பத்திலேயே மூழ்கி கிடந்தோம்னா நம்ம உழைக்கிறதுக்கு கொஞ்சம் தயாரா இருக்க மாட்டோம். அதனால நம்மளை வந்து இது முடக்கி போட்டுருங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்கணும். அதுக்கு இன்பமே இல்லாம இருந்தாங்கன்னா இந்த வாழ்க்கையே ட்ரை ஆயிரும். அதனால அப்படி கிடையாது, நீங்க இன்பத்துல கூட இருங்க, எச்சரிக்கையோட இருந்தீங்கன்னு சொன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதாவது அவேர்னஸ் என்ற புரிதலை மட்டும் வச்சீங்கன்னா போதும் சொல்லுவீங்களா? ஆமா, அதாவது இன்பம் வந்து நம்மளை முடக்கி போட்டுருவோங்கிற ஒரு உணர்வோட இருந்தோம்னா நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கலாம். இப்ப உதாரணமா ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுல வருங்கிறது நமக்கு தெரியும். திருடக்கூடிய ஏழு நம்ம வீட்டுல தங்க வச்சிருக்கோம் போது ஏன்னா அவருக்கு ஒரு சூழ்நிலை, நம்ம அவரை தங்க வச்சுதான் ஆகணுங்கிற மாதிரி சூழ்நிலையில அவர் நம்ம வீட்டுல தங்க வைக்கிறோம். அப்போ அவர் இருக்கும் பொழுது அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்போம். பட் இருந்தாலும் அவர் வாட்ச்ஃபுல்லா இருப்போம். சரி, அவரை நம்ம இங்க போகாத அங்க போகாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டோம். ஆனா இருந்தாலும் கூட நம்ம ஒரு கவனம் அவர் மேல வச்சிருப்போம். இப்ப அதே நேரத்துல அவரு ஒரு ஆனஸ்டான ஒரு நபரை தங்க வைக்கிறோம்னு சொன்னா நம்ம அவர் அந்த மாதிரி ஒரு 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 விழிப்புணர்வு வச்சுக்கிட்டோம். சரி, அவர் என்ன ஒன்றாலும் பண்ணிட்டு போறாருங்கிற மாதிரி நம்ம இன்பத்துடைய ஆர்வத்தை வந்து நம்ம ஒரு லிமிட்குள்ள வச்சுக்கலாம், அதை நம்மள முடக்கிற மாதிரி வச்சுக்க கூடாது, அப்படிதானுங்க ஐயா? ஐயா, இப்ப நம்ம மனசை அது போக்குல ஃப்ரீயா விடுறோம், பட் ஒரு புற செயல்ல செஞ்சு நம்ம மனசை சரிப்படுத்துறதும் நம்ம அதை புரிதல்ல மனசை சரிப்படுத்துறதுக்கும் உள்ள வேறுபாடுங்க என்னங்க ஐயா? இதாவது நம்ம கருத்தை படி நம்ம மனசுனா இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் இல்ல ஒரு ஒரு புற செயல செஞ்சு அதுல இருந்து ஒரு விடுபடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்க இருக்கும் ஐயா? இல்ல, இப்ப நமக்கு வந்து ஒரு பயம் வருதுன்னு சொல்லுங்களேன். பயம் வந்து பயம் இல்லாம இருக்கணும். ஆனா அதே நேரத்துல எதுக்காக பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம ஒரு ரிஸ்கான வேலையில நம்ம ஈடுபடுறோம். அப்ப அந்த ரிஸ்கான வேலையில நம்ம ஈடுபடுறதுக்கு பயம்ங்கிறதுனால நம்ம அதுக்காக ஒதுங்கிடக்கூடாது. பயத்தை பயன்படுத்தி கொஞ்சம் எச்சரிக்கையோட செயல்படணும். இந்த எச்சரிக்கை உணர்வுக்கு அந்த பயத்தை பயன்படுத்திக்கலாம். அதுக்காக நம்ம செயல்படாம இருந்துடக்கூடாது. பயத்தை நம்ம ரெகுலேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பயத்தை பயன்படுத்தி எச்சரிக்கையோட நம்ம செயல்படுறோம். அந்த பயத்தை புரிஞ்சிச்சுங்கய்யா? இப்போ ஒருத்தங்க சூழ்நிலை இல்லாதான் நான் வந்து கஷ்டப்படுறேன், எனக்கு மனசு வரைக்கும் கரெக்டா இருக்கு,
இன்கேஸ் எனக்கு சூழ்நிலை சரியா இருந்துச்சுன்னா நான் மனசு பக்கம் திரும்பி கூட பாக்குறது. எனக்கு அகம்ன்ற ஒரு கான்செப்ட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட சில ஆட்கள் இருக்காங்க. எனக்கு புறத்தை வந்துமே நான் பர்ஃபெக்டா பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன்னா எனக்கு அக பிரச்சனையே வரதுலன்னு சொல்ல வராங்க. பட் ஒருவேளை அவங்க அக பிரச்சனை வந்தா கூட அதை புற செயலே செஞ்சு அதவே மேலோட்டமாவே சரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த புரிதல் எப்படி ஐயா? இல்ல இப்போ புறத்துல வந்து எப்படியும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். புறத்துல உள்ள பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகத்தானே செய்யும். அதனால அக பிரச்சனையே இல்லாம போயிடும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ புற பிரச்சனை, இப்போ நம்ம கொரோனா பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இது நம்ம நம்மளுக்கு காரணம் கிடையாது. இப்ப இது வந்து நம்ம ஒரு பய உணர்வு எல்லாருக்கும் ஏற்படுறது ஒரு இயற்கையானது. அதனால பய உணர்வே ஏற்படலைன்னு சொன்னாலும் தப்பு தான். அது பய உணர்வு ஏற்படுறதுதான் கரெக்ட். அப்பதான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம். இல்லைன்னு சொன்னா நம்ம பாட்டுக்கு அந்த எச்சரிக்கை எல்லாம் மீறி நம்ம பாட்டு செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம். அதனால நம்ம வந்து அதை புறத்தை நிர்வாகம் பண்றதுக்கு அக உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிறோம். அக உணர்ச்சியை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, இப்போ நம்ம உணர்ச்சிகள்னு சொல்றோம் போது எது எது உணர்ச்சிக்குள்ள அடங்குதுன்றது சில விஷயங்கள் பொறாம இதெல்லாம் கூட உணர்ச்சிகள் தானே? நம்ம எல்லாமே உணர்ச்சி தான். சொல்ல போனாங்கன்னா இப்போ நம்ம படிச்சுட்டு நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிறோம். ஒரு நம்மளால நல்லா படிக்க முடியல, இன்னொருத்தர் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கினான்னு சொன்னா இப்போ சொல்லப்போனா நம்ம அதை விட நம்ம அந்த அளவுக்கு நம்ம எட்டி பிடிக்கணும் அல்லது நம்ம வந்து ஃபெயிலியர் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறதே பொறாமையினுடைய தன்மைன்னு கூட சொல்லலாம். ஆனா பொறாமையினுடைய தன்மைன்ட்டு நம்ம பொறாமைன்ட்டு சொல்றது இல்லை. பட் இருந்தாலும் பொறாமையினுடைய அம்சம்தான் அது. நம்ம ஏன்னா அந்த நான் அப்படி அந்த அந்த அம்சம் இருந்தா தான் நம்ம குறைக்க முடியும், நம்ம டெவலப் ஆக முடியும். அதனால எல்லாத்துலயுமே எல்லா உணர்வுகளும் இருக்கத்தான் செய்யுது. இப்ப நம்ம காணம்பிக்கை கொடுக்குற மாதிரி கூட எடுத்துக்கலாம். நம்ம கான்செப்டே ஆன்மீகம்ங்கிற போர்வையில கூட வைக்கணுங்க அவசியம் இல்ல. ஒரு மனோவியலா கூட எடுத்துக்கலாம். தன்னம்பிக்கை நன்றிங்க ஐயா, புரிஞ்சிச்சுங்க ஐயா, புரிஞ்சுங்க ஐயா. நன்றி நன்றிங்க சார், நன்றி. உங்களை பண்றேன். நெக்ஸ்ட் ராமச்சந்திரன் அவங்க பேச விரும்புறாங்க. ராமச்சந்திரன் உங்களை அன்மியூட் பண்றேன். ராமச்சந்திரன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அவருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ்? முடிச்சிட்டு பயிற்சிகள் இல்லாமலும் முடியாது, பயிற்சிகள் ஓரளவுக்கு நம்ம பண்ணிடலாம். பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம பயிற்சி பயிற்சியா பண்ணிட்டு கொஞ்சம் பெனிஃபிட் பெருசா தெரியற மாதிரி தெரியல. அந்த இந்த சமாநிலையெல்லாம் ஓரளவுக்கு வருது போயிருது, நிரந்தரமா இருக்குதுல்ல. நீங்க சொன்ன நிர்விகல்ப சமாதிங்கிறது கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்குங்க. நிர்விகல்ப சமாதி, முக்கியத்துவம் கொடுத்து பண்றதுனால அது நிர்விகல்ப தியானம்னு சொல்லிருக்கோம். எல்லாமே பண்ணுங்க, பண்ணி அதுல ஒரு அளவு வரைக்கும் பண்ணிடலாம். லிபரேஷனுக்கும் தியானத்துக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க
இது யூடியூப் தான் பார்த்தேன். யூடியூப்ல கூட நீங்க பாருங்க, கிளாஸ் ரூம் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணல. இந்த கொரோனா ப்ராப்ளம் முடிஞ்ச பிறகு தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். தெரியாம போச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா தியானமும் செஞ்சு பாத்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேதாதிரி மகரிஷில இருந்தேன், கொஞ்சம் குடிபடல, ஒரு ஓசோல கொஞ்ச நாள் இருந்தேன். எல்லாம் தியானம் டெய்லி இருந்தேன், மூணு மணி நேரம் செய்யறேன், ஒரு பெனிஃபிட் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி பெனிஃபிட் இல்லாம இருக்காது, எல்லாத்துலயும் பெனிஃபிட் உண்டு. ஆனா அது வந்து ஒரு அளவோட வச்சுக்கணும், ஒரு அளவு மீறி போறதுனால தேவையில்ல. அதெல்லாம் ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சுக்கலாம். அதான் வச்சுக்கலாம். ஆமாங்க. இல்ல நீங்க மெயினா வந்து இந்த நிர்வகுல தியானம் செய்யலாமா வேண்டாமா அந்த மாதிரி சொன்னீங்க. இல்ல அது கூட நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கலாம், அந்த நிர்வகுல தியானங்கள் கூட ஃபவுண்டேஷன் இருக்கலாம். நீங்க நிறைய தியானங்கள் பண்ணி பழைச்சா இருந்ததுன்னா அப்புறம் வேற தியானங்கள் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வரைக்கும் பண்ணின தியானமே கூட ஆனா நல்லா இருக்குங்க, செஞ்சு பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி அதுக்குள்ள அதாவது கவனத்தை மேலேயே வச்சு தியானம் பண்றது சரி சரி பண்ணி பார்த்தேன். ஒரு ஹாஃப் அன் அவர் பண்றதுக்குள்ள பயங்கர பெனிஃபிட் இருக்க மாதிரி தெரியுது. மறுபடியும் கணுவி போய் ஒரு பயம் எனக்கு, ஏதோ குரு வேணுமா என்னன்னு தெரியுது. இப்போ பாதி அது ரொம்ப உடல் முழுசும் ஒரு ஆனந்த உணர்வு அதிகமா வந்துட்டு சொன்னா தாங்க முடியாத அளவுக்கு வந்த பிறகு நீங்க ஸ்டாப் பண்ணிடுறது இல்லைங்களா? ஆமா, அதுக்கப்புறம் நீங்க தேவையில்ல. அதுக்கப்புறம் அது சரிங்க. ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. கிளாஸ் வந்து அட்டன் பண்றேங்க. நன்றி ராமச்சந்திரன், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஐயாவோட டிஸ்கஸ் பண்ண விரும்புறாங்க. அவங்க பேர் அவங்க கொடுக்கல. ஓப்போ 16 அந்த மெஷின் பேர் இருக்கு. அன்மியூட் பண்றேன். உங்க பேரு ஊரு சொல்லிட்டு நீங்க பேசுங்க தயவு செய்து. வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மனோகரன் திருச்சியில இருந்து பேசுறேன். அது ஐடி மாறி இருந்தது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா மனோகரன் திருச்சியில இருந்து பேசுறேன். ஐயா நான் ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். இந்த மாதிரி நம்மளோட புரிதல வந்து நிறைய மாதிரி அகம்புறம் வேற மாதிரி தான். ஐயா கேக்குதுங்களா? இதுல ஒரு ஒரு முடிவு என்ன அன்னைக்கு எடுத்திருந்தோம் அப்படின்னா, அந்த ஒரே ஒரே ஒரு கான்செப்ட், அதாவது இப்ப நிகழ்ற இப்ப தோன்ற இந்த கணத்துல தோன்ற இந்த எண்ணங்கள் தான் வந்து இருக்கிறதுல உச்சபட்சமானது. இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு பிராக்டிஸ் பண்ணுவோம், மற்றது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இது மட்டும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்தேங்கய்யா. ஒரு ரெண்டு நாள் நான் எந்த விதமான சத்சங்கமோ இதுவோ எதுவுமே கேட்கல. இந்த பாட்டுக்கு ஃப்ரீயா என்னோட புற வேலைகளை மட்டும் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பாத்துக்கிட்டு இருக்கல புறத்துல நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தது. நிறைய போன்ஸ் வெளியில போனது, ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாமே வந்தது. ஆனா இன்டென்ஷன்லாம் எப்பதான் வந்து நான் வந்து திரும்ப திரும்ப வந்து அதை சொல்ற மாதிரி இல்ல இல்ல இந்த சூழ்நிலை தான் முழுமையா ஏத்துக்கணும், இப்ப நடக்கிற மனசோட இருக்கிற இந்த இது கரெக்டானதுதான் அப்படின்னு சொல்லையில மட்டும் ஒரு 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 பெரிய ஒரு ஒரு திட நிலையில இருந்து திரவ நிலைக்கு போற மாதிரி இருக்குங்கய்யா. அதுக்கப்புறம் மறுபடியும் சூழ்நிலையில போற அந்த சூழ்நிலையும் கரெக்டா தான், சூழ்நிலை சிக்கிறதும் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி நான் கூடவே போயிருங்கய்யா. ஆனாலும் இந்த ரெண்டு மூணு நாள் நான் எதுவுமே பண்ணாம எடுத்து பார்க்கல, திரும்பவும் என் மனசு வந்து எதையோ தேடல் இருந்துகிட்டே இருக்குங்க. இதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது இது என்ன இது என்ன இது என்ன இது என்னன்னு தேடல். ஆனா அந்த தேடலுக்கு நான் எதுவும் பண்ணல, பட் உள்ளூர பார்க்கல ஏதோ ஒன்னு முழுமை அடையாம இன்னும் வந்து வேற ஏதோ அப்படிங்கிற மாதிரி உள்ளுணர்வு வந்துகிட்டே இருக்குங்கய்யா. அதனாலதான் என்னன்னு தெரியல, எதுலையுமே ஒரு நிலை இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு. இந்த ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேங்கய்யா. பட் அதுவும் வந்து கரெக்டு தான், இதுவும் இருக்கதான் செய்யும் அப்படின்னு எடுத்தால் கூட, பட் என்னோட ரூட் காசா வந்து அமையிறது வந்து அந்த ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கு. அது வந்து அகத்தை சீரமைக்கிறதுன்னு சொல்லலாம், இல்ல இந்த படியில இருந்து இன்னொரு படிக்கு மேல போறேன்னு சொல்லலாம். ஒருவேளை புறத்துக்காக அகம் சரியில்லை,
அகத்தை நீ மாத்தினாதான் புறம் மாறும் அப்படிங்கறத சொல்லலாம். ஏதோ ஒன்ன நோக்கி ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. அந்த தேடல்ங்கிற உள்ள இருக்கிற இதை வந்து நான் அதை எப்படிங்கய்யா வந்து அதை முழுமையா ஏத்துக்க முடியல, என்ன பண்ணலாங்கய்யா? அதாவது மொத்தத்துல எப்படினாலுமே நீங்க எதையாவது ஒண்ணு அடைஞ்சீங்கன்னு சொன்னா அனுபவபூர்வமா அடைகிறதானே நீங்க மீன் பண்றீங்க. நம்மள அறியாம எல்லாருமே அனுபவபூர்வமா எதையோ ஒரு நல்ல நிலையில இருக்கணும், நல்ல ஸ்டேட்ல இருக்கணும்ங்கிறத மீன் பண்ணிதான் நம்ம எதையோ ஒண்ணு தேடுறோம். எவ்வளவு நல்ல நிலை உயர்ந்த நிலையா இருந்தாலும் கூட அது அனுபவபூர்வமா நம்ம அடையிறது அனுபவமா தெரிஞ்சுக்கிறதுங்கிற அர்த்தத்துலதான் எல்லாருமே தேடுறோம். ஆனா உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா அப்படி ஒரு நிலையே கிடையாது. நம்ம உண்மையான நிலை என்னன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு நேரத்திலயும் ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துட்டே இருக்கு. அந்த அனுபவத்தை விடுறதுதான் முக்கியமில்லையே, அனுபவத்தை அடையிறது முக்கியமே கிடையாது. நீங்க அனுபவத்தை அடையிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அனுபவத்தை தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்படி எல்லா அனுபவங்கள் எல்லாத்தையும் விடுறதுதான் முக்கியம்னு வரும்பொழுது அதுக்காக அனுபவம் இல்லாம போறது இல்ல, வரும் அது போயிடும். அப்ப அதனாலதான் நம்ம பிரவாகம்னு சொல்றோம், எல்லாத்தையும் ஃப்ளோயிங்ல விடணும். லிபரேஷன்னாலுமே கூட எல்லாத்தையுமே லிபரேட் பண்றதுதான். இதையோ அடையிறது, அடையிறதுனாலே இது பந்தம்ங்கிறது தான் ஆயிருது. அது அடையிறதுனாலே அட்டாச்மெண்ட் ஆயிருது. அது விடுறதுதான் விடுதலைங்கிற மாதிரி ஆயிடும். அதனால விடுறதுங்கிற இது நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்காக எதையுமே அடையாம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது கணந்தோறும் ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். அந்த எதுலையுமே நீங்க வந்த அனுபவத்தை வந்து அது 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 சுதந்திரமா இயங்குறதுக்கு விட்டுருங்க. அது வந்த அனுபவம் இருந்தாலும் ஓகே, போனாலும் ஓகேங்கிற மாதிரி விட்டுட்டீங்கன்னு சொன்னா வர்ற அனுபவத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க கொடுத்துறீங்க, அதாவது ஃப்ரீயா விட்டுறீங்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் முழு சுதந்திரம் கொடுத்துறீங்கிற மாதிரி வச்சுக்கணுங்க. எந்த அனுபவமா இருக்கட்டும், முழு சுதந்திரம் கொடுத்துறீங்கன்னு சொன்னா நீங்க அதை இயக்குறது இல்லை, அது அதுவா இயங்குது. அப்போ அதுவா இயங்குறதுதான் கரெக்ட். ஒன்னும் நம்ம லிபரேஷன் நிலையில இருக்கிறோம். நம்ம எதை அடைஞ்சாலுமே எந்த இதை அடைஞ்சாலுமே நீங்க விரும்பி அடைஞ்சீங்கன்னு சொன்னா அப்புறம் நீங்க அதை விட்டா தான் கரெக்ட். அடைகிறதுன்னு சொன்னாலே கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், பிள்ளைய அதுவே பிரச்சனை கூட கொடுக்கலாம். நம்ம வந்து அடையிறதுங்கிறது நம்ம உயர்ந்த நிலையை கடைசி நிலைங்கிறது வந்து அடைய வேண்டிய நிலையே கிடையாது. அவர் லைன்ல இருக்காரா? லைன்ல டிஸ்கனெக்ட் ஆயிட்டார். மனோகரன் உங்களை அன்மியூட் பண்ண முடியல. மனோகரன் உங்களை மியூட் இல்லை, அவர் திருப்பியும் அவரது மியூட் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, கொஞ்ச நேரம் விட்டு வேணா நீங்க மனோகரன் நீங்க கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா வாங்க, உங்களுக்கு வந்து பேண்ட்விட்தோ என்ன பத்தல போல இருக்கு. நெக்ஸ்ட் பாஸ்கரன், அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்கரன் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க வீடியோ கூட ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். வீடியோ கொஞ்சம் கவரேஜ் குறையா? இலங்கையில இருந்து பேசுறேன், கேக்குதா? என்னண்டா ஐயா, இதுல நீங்க புத்தகத்துல தியானத்தை வீடு ஞானத்தை பெறுகின்றதுல நான் பார்த்து வாசிச்சேன். அதுல ஐயா இப்ப வந்து நான் வந்து அதாவது தியான மெதட்லயே மிச்ச காலம் பழகிட்டேன். அதுல சில காலம் வேலை பழு காலமா நான் உடச்சா செய்ய கிடைக்காட்டிலும் கிழமையில ஒரு நாளாவது எனக்கு செய்ய நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்படி வேற அப்படி செய்யற நாட்கள்ல வந்து அதை விட்டுட்டு தனியா ஞானமா கண்டு போய்க்குல ஒரு உடம்பு எனக்கு ஒரு சக்தி இழந்த நிலைமையில மாதிரி இழந்த நிலைமை மாதிரி வருது. அதனால நான் அப்ப நீங்க சொன்னீங்க தானே, அகத்துல ஒரு மாதிரியும் புறத்துல ஒரு மாதிரி. இப்ப புறத்துல உள்ள செயல்களை நாங்க செய்து கொண்டு அகத்துல வேற மாதிரி செய்ய, அப்ப அதையும் நாங்க புறத்துல உள்ள ஒரு செயல் மாதிரி செய்து கொண்டு இதையும் ஞான மார்க்கத்தையும் ஃபாலோ பண்ணலாமா? ரெண்டு கேள்வி. அதாவது ஞானம்ங்கிறது லிபரேஷனை கொடுக்கற மாதிரி இருக்கணும். இப்ப நாம இதெல்லாமே தியானங்கள்ங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல மனநிலையை கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு நல்ல மனநிலை வேணும், தியானம் பண்ணி ஒரு நல்ல நிலையா இருக்கு, தியானம் பண்ணவும் நல்லா இருக்கு, நீங்க பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கும் போகணும். இது வந்து நம்மளோட மனசு நல்லா வச்சுக்கிடுறது, நல்லா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருந்தா நீங்க தொடர்ந்து பண்ணலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது.
பட் இருந்தாலும் நமக்கு வந்து மனசு நல்லா வச்சுக்கிட்டதுங்கிறதோட கூட மனசு ஃப்ரீயா வச்சுக்கிட்டதுங்கிறது அதுதான் அந்த லிபரேஷன் சொல்லி சொல்றோம். அந்த லிபரேஷனை சொல்றதுன்னு சொல்லி சொன்னா எந்த அனுபவமே நம்ம வந்து பிடிச்சு வைக்கிறது இல்லை. ஒரு நல்ல அனுபவத்தை கிரியேட் பண்ணணும் வைக்கணும், நான் மனசு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னா அது ஏதோ ஒரு வகையான ஒரு அடிக்ஷனா மாறிடும். அது நல்ல ஒரு இப்ப இது வரைக்கும் நீங்க பண்ணது கரெக்ட், பட் இருந்தாலும் கூட நீங்க அதை பலாத்காரமா உடனே அவசியம் இல்லை. இப்ப நீங்க ஒரு காலத்துல உங்களுக்கு அது தேவைப்படாம போயிடும். அந்த மாதிரி மன நல்ல மனநிலையில உங்களை மெயின்டைன் பண்றது தேவைப்படுற வரைக்கும் நீங்க அந்த தியானத்தை பண்ணுங்க. அது அதே அப்படி உங்களை மெயின்டைன் பண்ணணும் தேவையில்லைங்கிற எப்ப எந்த கட்டத்துக்கு வரீங்களோ அப்போ நீங்க ஒரு தியானத்தை விட்டா கூட போதும். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டிய என்னன்னா மனசு சுதந்திரமா இயங்க விடுறதை நீங்க கற்றுடுங்க. நீங்க இப்ப நம்ம தியானம் பண்ணும்பொழுது அது சுதந்திரமா இயங்க விடுறது இல்லை, அது ஏதோ ஒரு வகையில டிசைன் பண்றோம். அது டிசைன் பண்றது ஒரு ஆரம்ப கால சாதகங்களுக்கு எல்லாம் கூட தேவைதான். பிறகு அடுத்த கட்டத்துல அது சுதந்திரமா இயங்குறதே போதுங்கிற மாதிரி ஒரு கட்டம் வரும்பொழுது நீங்க விட்டா போகும். நீங்க பலாத்காரமா நீங்க அத வேண்டாம்னு சொல்லி நீங்க அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, காலப்போக்கில் விட்டுட்டு அவ்வளோ போகும். சரிங்க ஐயா, தேங்க்ஸ் ஐயா. நன்றி பாஸ்கரன், உங்களை மியூட் பண்றேன். ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. மதியழகன் அவங்க வந்திருக்காங்க, மதியழகன் உங்களை ஹேண்ட் மியூட் பண்றான். மதியழகன் நீங்கள் பேசலாம். வணக்கம் பாபுலா சார், கேக்குதுங்களா? ஆ கேக்குதுயா, கேக்குது. வணக்கங்க, சில இந்த கேள்வி கேட்கற மாதிரி சில செய்தியை சொல்லி கேட்கலான்னு விருப்பப்படுறேன். உங்க புத்தகத்துல இந்த வேதாந்தம் இந்த புக்ல தான் நினைக்கிறேன், இந்த சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் அந்த சித்தம்சம் தான் ஆன்மாவா இருக்குது. இந்த சித்தம்சத்தின் வெளிப்பாடு சித்தம்சம் உடல் உணர்வாகவோ இல்ல மன உணர்வாக வெளிப்படுவதுதான் நம்ம அனாத்மான்னு சொல்றோம் அப்படின்னு. இந்த இதுல வந்து ஒரு உதாரணத்துல சொல்றேன் பாருங்க. இந்த ஒரு இப்ப கண்ணாடி முன்னே நின்று உருவத்தை பாக்குறாங்க, கண்ணாடி முன் நின்று பார்க்கும்போது என்ன என்னால பார்க்க முடியல, என்னுடைய உருவம் அதாவது நிழலை தான் நான் பாக்குறேன், நிழல் உருவத்தை தான் பாக்குறேன். ஆனா என்னுடைய நிஜம் வந்து வெளியில இருக்குது, கண்ணாடிக்கு வெளியில இருக்குது. அந்த நிஜத்தை நான் ஒரு பொதுல என்னால பார்க்க முடியல. இப்படி இருக்கிறதுல வந்து வந்து இந்த நானுங்கிறது வந்து இப்ப என்னோட நானுங்கிறது ஒரு நிழல் உருவமாவே இருக்குது. நிஜங்கிறது நான் இல்ல, நிழல் தானே நம்ம ஒரு பொய்யான தோற்றம் தானேங்கிற மாதிரி ஒரு மனநிலை. இத பகவான் ஓஷ கூட சொல்லியிருப்பாரு, என்னால் பார்க்கப்படுவது அனைத்தும் நானாக இருக்க முடியாது அப்படின்னு இருக்கிறாரு. இதுல என்னோட இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கு முன்னாடி எனக்கு வருகிற இப்ப ஒரு எண்ணம் எண்ணம் வந்து உணர்வா மாறுது, உணர்வுனைய அடைச்சு அந்த உணர்வு நிலையினால வந்து செயல் வருது, அந்த செயல் வந்து நல்லதா கெட்டதாகவோ இல்லை வெற்றி தோல்வியோ முடியுது. இதுல என்னோட ஸ்பெஷல் அட்டென்ஷன் அதாவது ஒரு கவனம் வரும்பொழுது அந்த விழிப்புணர்வு வரும்போது அப்போ வந்து அந்த செயல்கள் வெற்றியில முடியுது அப்படின்னு அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. என்னோட கேள்வி என்னன்னா இப்ப வந்து ஆன்மா வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க இந்த ஸ்டேட் ஆஃப் அன்கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நம்ம ஏற்கனவே வந்து நான்கிறது பொய்யான தோற்றமா இருக்குது, உணர்வுல அதுவும் பொய்யான தோற்றம், ஆனா கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கணும் உணர்வு உள்ளது. இந்த உணர்வு உள்ளது வந்து உணர்வற்றத எப்படி வந்து புரிஞ்சிக்க முடியுதுன்னு எனக்கு ஒரு அதுல ஒரு முரண்பாடு இருக்குங்க ஐயா, இதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுங்களா? உணர்வற்றது உணர்வை புரியற மாதிரியா, அது உணர்வு உள்ளது உணர்வற்றது புரியற மாதிரியா? இப்ப நான் வந்து இங்க வந்து கான்சியஸ் ஸ்டேட்ல தானே இருக்கிறோம் நம்ம, அப்ப உணர்வு உள்ளது தானே இருக்கிறோம் நானு. இது வந்து இப்ப ஆனா வந்து ஆன்மாங்கிறது வந்து உணர்வற்ற தன்மைக்கு தானே இருக்குது. சரி, இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இதுல ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம அதாவது வந்து இப்ப ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா இறைநிலை அடையிறது ஒரு ஒரு சரியான நீங்களே சொல்லியிருக்கீங்க, விடுதலை அடைதல் முக்தி அடைதல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப ஞானம் வரைக்கும் புரியுது, ஞானம்னா தெரியுது. ஆனா இந்த ஞானத்தை நம்ம ஞான நிலையை அடையும் போதே நம்ம ஒரு ஒரு நிஜம் ஏற்கனவே நான் அந்த கண்ணாடியில பாக்குற உருவம் மாதிரி நானே பொய்யான தோட்டத்துல இருக்கிறேன் நானு. ஆனா உணர்வு உள்ளதா இருக்கணும், உணர்வு வந்து உணர்வு உள்ளதை தான் அறிய முடியும். உணர்வற்ற நிலைக்கு எப்படி நம்ம போக முடியும்னு ஒரு இதுவே ஒரு ஒரு சம்திங் ஒரு ஒரு முரண்பாடு எனக்கு கொஞ்சம் ஒத்து வரலமே தெரியலங்க. என் கேள்வி உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன்.
அதாவது இப்போ நம்ம பாடி இருக்கு, இந்த பாடிக்கு வந்து என்டையர் பாடிக்கே வந்து ஒரு ஒரு உணர்வு நிலை இருக்குது. ஆனா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எதையுமே நீங்க ஃபீல் பண்ண முடியாது. பாடி முழுசும் உணர்வோட இருந்தாலுமே கூட அது இருக்கிறது தெரியாம இருந்துட்டு இருக்கும். பார்க்க இப்ப அந்த எங்கேயாவது டச் பண்றீங்கன்னு வச்சுடுங்க, டச் பண்ற இடத்த ஃபீல் பண்றீங்க, டச் பண்றது வந்து சொல்ல போனா அந்த உணர்வு நிலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து அந்த டிஸ்டர்பன்ஸை நம்ம ஃபீல் பண்றோம். இந்த டிஸ்டர்பன்ஸ் காரணமானது என்னங்கன்னா அந்த பாடிலி ஃபீலிங் தான். இந்த பாடிலி ஃபீலிங் இல்லைன்னு புரிஞ்சோம்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் கூட ஃபீல் பண்ண முடியாது. ஆனா அந்த பாடிலி ஃபீலிங்கை நீங்க ஃபீல் பண்ண முடியுமானா ஃபீல் பண்ண முடியாது. ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகும்பொழுது டிஸ்டர்பன்ஸை ஃபீல் பண்றீங்க. அப்போ டிஸ்டர்பன்ஸுக்கு எது காரணம் தெரிஞ்சோம்னா இந்த பாடிக்கு ஃபீலிங் இல்லாம டிஸ்டர்பன்ஸை ஃபீல் பண்ண முடியாது. உணர்வற்ற நிலையும் உணர்வுள்ள நிலையும் ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆகி கிடக்குது. அப்ப அது கூட வந்து இப்ப அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட் வந்து பைஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ் ஸ்டேட் இல்லீங்களா, அதுலதான் இருக்கு. ஆமா, அன்கான்சியஸ் ஸ்டேட்னாலும் கூட அதான் அவேர்னஸ்ங்கிற வேர்டுல சொல்றோம், அவேர்னஸ் சொல்லி சொல்றோம். அவேர்னஸ் வந்து கான்சியஸ்னஸ் வந்து அவேர்னஸோட பகுதி தான். இருந்தாலும் கான்சியஸ்னஸ் வேற அவேர்னஸ் வேறங்கிறது வந்து தனியா ஒன்னா காட்டுறது இல்ல. அது ஒரு கான்சியஸ்னஸ் வரும் பொழுது எதையோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட காட்டுற மாதிரி ஆயிருக்கு. அந்த மாதிரி எடுத்தது நன்றி மதி அழகன். மியூட் பண்றாங்க ஐயாவோட பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஏ ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, அதை ப்ரொஜெக்ட் பண்றேங்க. தெரியுதாயா? என்ன தெரிய ஆரம்பிக்கல. நீங்க படிச்சுட்டா கூட போகும், படிச்சுட்டு படிச்சுங்க. சரியா, நான் படிச்சிடுறேன். ஐயா வணக்கங்கள். சென்னையில இருந்து அது சுவாமிநாதன் அவங்க பேசியிருக்காங்க. மிலிட்டரி கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் சப்ளை, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், எலக்ட்ரிசிட்டி போன்றவருக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தங்களது கருத்து நல்லவற்றை தரத்தக்கது. அதே சமயம் சிவிலியன்ஸ் நிறைய செல்வம் வைத்துக் கொண்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தாலும் இன்ப நாட்டம் அதிகமாகி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய உருவாகலாம். மனதளவில் வேலை இல்லை, மனதால் அடைய வேண்டிய நிலை என்று எதுவும் இல்லை என்ற உண்மையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நமது மெயின் எய்ம் ஆனது இராணுவம் பற்றி வற்புறுத்தி சொல்வதால் டைவர்ஷன் ஆகிவிடாமல் இருக்க வேண்டுமே என்று அச்சமாக உள்ளது. இது குறித்து தங்கள் மேலான கருத்துக்களை கேட்க விரும்புகிறேன். இதுல ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க, நமது மெயின் எய்ம் ஆனது டைவர்ஷன், டிவியேஷன் மற்றும் டைலூஷன் ஆகி விடாமல் இருக்க அப்படின்னு. நீங்க உங்க கன்சர்ன் கரெக்டா தான் இருக்கு, பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து இதுவும் கொஞ்சம் உலகியல் ரீதியா பிசிக்கல் லெவல்ல கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா உலகியல் பொருளாதாரம் உலகியலுடைய நன்மைக்காக நம்ம அதையும் நம்ம கணக்குல எடுத்து விடணும். அதாவது எல்லாமே உலகமே நல்லா இருந்தான்னு சொல்லிச்சோம்னா நம்ம மனதளவில் உள்ள ப்ராப்ளம்கள் கூட தேவையில்லாத சூழ்நிலையினாலதான் தேவையில்லாத எமோஷன்ஸ் எல்லாம் வருது. பட் இருந்தாலும் கூட நம்ம மனசளவில் எப்படி நல்லா வச்சுக்கணுங்கிறது அது ஒரு கருத்து. உலகியல் ரீதியா பிசிக்கலா எப்படி நல்லா வச்சுக்கிறதுங்கிற மாதிரி ஒரு கருத்து. ஒன்னோட ஒன்று தொடர்பு இருந்தாலுமே கூட பிசிக்கலா நல்லா வச்சுக்கணுங்கிறது ஒரு அது ஒரு மெயினான அம்சமாகவும் இருக்கு. ஏன்னா உலகியல்ல ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நம்மளுடைய கான்செப்ட் படி வந்ததுன்னு சொன்னால் இந்த புற உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால அதையும் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு.
வெங்கடேஷன் நைஜீரியா அவங்க எவன் ஆன் எர்த் ஆன் எர்த்ங்கிற பேர்ல வந்திருக்காங்க. அன்மியூட் பண்றேன். வெங்கடேஷன் பேசலாம் நீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லமா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். சரிங்கய்யா, இது எனக்குள்ள பர்சனல் கேள்வியாகவும் இருக்கு, யூனிவர்சலாகவும் இந்த கேள்வியா இருக்கு. எப்படின்னா, நம்ம பகல் நேரத்துல நம்ம கான்சியஸா இருக்கும், அதாவது அந்த எண்ணம் இருக்கிறனால தான் நம்ம நான்கிற உணர்வு இருந்துருக்கோம். ஸோ நாலு விதமான ஸ்டேட்டு நமக்கு இருக்கு, மூணு விதமான ஸ்டேட்டு, நான் கான்சியஸ் ஸ்டேட்டு பிளஸ் ட்ரீம் ஸ்டேட்டு அன்கான்சியஸ் ஸ்டேட்டு. இந்த டீப் ஸ்லீப்ல நம்ம போயிடும்போது நம்ம எங்க இருக்கும்னே நமக்கு தெரியறதில்ல. ஸோ நம்மளுடைய அந்த கான்சியஸ் இது எதுவும் நமக்கு எதுவுமே தெரியறதில்ல. அப்படி இருக்கும்போது என்ன ஒரு பகல்ல நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு உணவுனா, அப்ப நம்ம பகல்ல நம்ம இருக்கிறோம், வெளியில ஒளி உலகத்தெல்லாம் பாக்குறோம், நம்ம சென்ஸ் பிரசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாக்குறோம். ஆனா இரவுல அந்த சென்ஸ் பிரசன்ஸ் எல்லாமே வந்து சரண் ஏதோ ஒரு இடத்துல போய் இறங்கி ஒரு இடத்துல போய் உறங்கி நெஞ்சிருது. அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம இல்லாம ஏதோ ஒண்ணு நமக்காக ஏதோ இருக்குதா, ஏதோ ஒண்ணு நமக்கு மீறினது ஏதோ ஒண்ணு நமக்கு நமக்கு இருக்குதா, அதுதான் நம்மள வந்து காலையில எழுப்பிடுதா? அப்ப நம்ம வாழ நம்ம ஆக்சுவலா நம்ம என்ன பிராக்டிக்கல் லைஃப்ல பார்க்கும்போது நம்ம வாழ்றதுக்கு முயற்சி பண்றோம், இப்படிதான் ஒரு உணர்வு எனக்கு வந்துட்டு இருக்கீங்க இப்போ. எப்படின்னா ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கு, வாழ்ந்துட்டு தான் நம்ம வாழ வச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அது அது என்னங்க அது அது இது என்னங்க அது மாதிரி உணர்வு இந்த மாதிரி வருதுங்க, இது என்ன சொல்லுங்க? நம்மளுக்கு காரண சரீரம் சூட்சம சரீரம், உங்களுக்கு அந்த மாதிரி விளக்கங்கள் வேணும்னா நீங்க அந்த மாதிரி சாஸ்திர ரீதியான விளக்கத்துக்கு போங்க, இல்லைன்னா சைக்காலஜிஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ்ல சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா, நமக்கு கான்சியஸா தெரியறது ஒண்ணு, நம்ம கான்சியஸா நம்ம அன்கான்சியஸ் நிலைக்கு போன நிலையில நம்முடைய இயக்கங்கள் எப்படி இருக்கு, பிரெயினுடைய இயக்கம் எப்படி இருக்கு, நம்முடைய கான்சியஸ்னுடைய இயக்கம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கூட, அதுவும் கூட அறிவியலாம் நிறைய பேசுறாங்க. அதனால நீங்க சைக்காலஜிஸ்ட் மூலமாகவும் அதை அணுகலாம், இல்ல நம்ம சாஸ்திரங்கள்ல வந்து சூட்சும சரீரம் காரண சரீரம்னு சொல்லி அப்படி பிடிக்கிறாங்க. சில நேரம் அந்த மாதிரி நேரங்கள்ல காரண சரீரத்துல மனம் ஒடுங்கிடுது அப்படி சொல்றாங்க. மொத்தத்துல நமக்கு வந்து நம்ம கான்சியஸா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்ங்கிறது தான் நமக்கு, ஏன்னா அதுலதான் உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு. நம்ம முடிஞ்சு போனதெல்லாம் அதுக்கு ஆதாரமா இருக்கிற பகுதி எல்லாம் பொழுது ஒரு ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படுதா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம நம்மளை பத்தி ஒரு ஐடியா இருந்ததுன்னா நமக்கு சிலது செயல்படுறதுக்கு உதவியா இருக்கும்னு சொன்னா அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க வெரிஃபை பண்ண முடியாது, ஏன்னா அந்த நிலையை வந்து உண்மையானிட்டு சொல்லி நீங்க இப்ப நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க ஒண்ணுமே இல்லாத நிலையில போய் அதை வெரிஃபை பண்ண முடியாது. ஒண்ணுமே இல்லாத நிலையில நீங்க ஒண்ணுமே இல்லாமலா போயிடுறீங்க. நாம சொல்ற கான்செப்ட் எடுத்து கூட சரிதானிட்டு வெரிஃபை பண்றது கூட உங்களால முடியாது. அது அதே நேரத்துல நம்ம கான்சியஸா இருக்கும் பொழுதுதான் இப்படி எல்லாம் இருக்கலாம்னு ஒரு அனுமானத்துக்கு வச்சுக்கலாம். அதனால இது நீங்க ஆய்வு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு அது இன்னும் டீப்பா வேணும்னு சொல்லி சொன்னா சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு போகலாம், சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு போகலாம். மற்ற இல்லைன்னா நீங்களாவே புதுசா என்னன்னு கண்டுபிடிச்சிடும். ஓகேங்க, நல்லதுங்க. இப்ப ஒரு சில நாள்ல என்னன்னா, காலையில எழுந்திரிக்கும் போது என்னன்னாக்க, ஒரு சில டைம்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா, எந்த ஒரு எந்த மூமெண்ட் இல்ல, பட் பிசிக்கல் மூமெண்ட் மட்டும் இருந்துட்டு. சோ அந்த ரொம்ப கான்சியஸாவே நம்ம இல்ல இல்லங்கிறது நல்லா தெரியுது, ஆனா பிசிக்கலா இருக்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இந்த மாதிரி என்னங்க ஒரு டிஃபரெண்டானது, மார்னிங் ஒரு சில நாள்ல எந்திரிக்கும் போது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்கயா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வந்து ஓகே நான் இங்க இருக்கேன், இந்த ரூம்ல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இது வருதுங்கயா? இல்ல அதான் அப்பதான் உங்களுக்கு தாட் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் தாட் வந்து ஒடுங்கி இருக்கிறதுனால வெளியே வரும்போது இந்த தாட்டு தான் உங்களுக்கு காட்டுது. தாட்டு இல்லைங்கன்னா நீங்க இருக்கிறேன் இல்லைங்கிறத கூட தாட்டு இல்லாம உங்களால அசஸ்மெண்ட் பண்ண முடியாது. அந்த தாட்டு சொல்ல சொல்ல அதனுடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சம் கூட அது அங்க எங்கேயும் பிரயாணம் பண்ணி அது ஒன்னா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. அந்த அந்த ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு. சரிங்க, நல்லதுங்க. ஓகே, நன்றி வெங்கடேஷன். மியூட் பண்றவங்களே, ஐயாட்ட பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மனோகரன் ட்ரிச்சியில இருந்து திரும்பி வந்திருக்காங்க அவங்க. அவங்க அப்போ நெட் ப்ராப்ளம் இருந்தது உங்களுக்கு. வாங்க மனோகரன் பேசலாம். நன்றிங்க. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா முத பேசல இந்த கொஞ்சம் கட் ஆயிடுச்சு, நெட்டு ஸ்லோ வந்து இருக்க, மறுபடியும் மீட்டிங் வந்து வெளியில போயிட்டு வந்தது, அதனால பண்ண முடியல. அந்த ஆன்சர் வந்து நான் யூடியூப்ல கேட்டுக்கிறேங்க, நீங்க என்ன சொன்னீங்கறத நான் கேட்டுக்கிறேன். இப்ப அடுத்தது என்னன்னாங்க, ஒரு ரெண்டு கேள்விங்க. என்ன நான் அந்த சொன்னேன்லங்க, அந்த இந்த சூழ்நிலையில வர்ற எண்ணம் தான்
ஹையஸ்ட் பாசிபிலிட்டி, அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறது அப்படிங்கிறதுல நான் கவனம் வச்சுட்டே இருந்தேன். ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க அந்த சொல்லையில புரிஞ்சதுல மனசை அது போக்குல போகணுங்கிறத நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேங்கய்யா. அதை நான் விட்டுட்டு என்ன பண்ணேன்னா ஏத்துக்கிறேன், இதை நான் ஏத்துக்கிறேன், அதுவே ஒரு சாலிட் ஸ்டேட்டா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை நான் ஏத்துக்கணும் ஏத்துக்கணும் ஏத்துக்கணும்னு ஏதோ ஒரு வகையில் அது ஒரு இன்பநாட்டம் மாதிரி ஆயிடுச்சு. இப்படி பண்ணனா சரியாயிரும், இப்படி பண்ணனா சரியாயிரும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சதுங்கய்யா, ரொம்ப நன்றி. கேள்வி என்னன்னாங்கய்யா, இது புறத்தை சம்மந்தப்பட்டது. என்னுடைய இவ்வளோ நாள் இப்போ இவ்வளோ நாள் ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இதில் எல்லாத்துலேயும் எந்த ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன போகணும், அங்கே போய் என்ன பேசணும், இல்லை என்ன மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக உட்காந்து பிளான்லாம் போட்டுட்டு போவாங்கய்யா. ஆனால் அந்த பிளான் பிரகாரம் அங்கே ஏதோ சொதப்பியிருக்கும், தப்பு பண்ணியிருப்பேன், ஏதோ ஒன்று அதாவது அந்த அந்த ரிசல்ட் எப்படி நடந்தாலும் சரி அது நல்லாமும் ஆயிருந்திருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவாகவும் நடந்திருக்கலாம். எப்பயுமே என்ன பண்ணா அந்த போஸ்ட்மார்ட்டம் மட்டும் மனசு பண்ணிக்கிட்டே இருக்கும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இல்ல இல்ல நீ இப்படி பேசியிருந்திருக்கலாம், அவர்கிட்ட நீ இப்படி கேட்டு இருந்திருக்கலாம், நீ இதை நேரம் இன்கேஸ் இதை கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு ஓகே ஆயிருந்திருக்கும் அப்படிங்கறது மட்டுமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்குங்க பின்னாடி வந்து. இது என்னோட ஹேபிட்டாவே ஆயிடுச்சு. ஈவன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன், இப்ப வேலை போயிடுச்சு எனக்கு, 3 மாசம் ஆயிடுச்சு வேலை போய், நான் வந்து இப்ப சும்மா தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சது, எம்டிட்ட போய் பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது. மேபி நான் போய் கேட்டிருந்து அவர்கிட்ட வந்து சார் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்கலாம். நான் அதெல்லாம் பிளான் பண்ணி தான் போனேன் நான், சரி ஒரு சான்ஸ் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. பட் அங்கே போவேல என்ன ஒரு இதுவோ நெகட்டிவா அவர்கிட்ட பேச முடியல, அவர் என்னை ஸ்கிப் பண்ணி அனுப்பிட்டாரு. திரும்ப வீட்டுக்கு வந்தோன்னே ஐயோ இந்த மாதிரி நீ கேட்டிருந்துருக்கலாம், உன்னோட லைஃப்ல இந்த மாதிரி முக்கியமான இடத்துல எல்லாத்துலையும் ஒன்னாலதான் ப்ராப்ளம் வருது அப்படின்னு அந்த நடந்த விஷயத்த எப்பயுமே எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு என்னை வந்து ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியான மனநிலைய புற சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கு. அதனால அகத்துல நிறைய ஒரு டிப்ரெஷன் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குங்கய்யா. இந்த மாதிரி இடத்துல நான் இதுவும் நல்லதுதான் அப்படின்னு நான் எப்படியே எடுத்துக்கிறது, ஏன்னா என்னோட முக்கியமான வாழ்க்கையோட சூழ்நிலை எல்லாத்தையும் நான் இப்படி கைவிட்டிருக்கேன், முக்கியமானது இது எல்லாமே என்னோட லைஃப் சேஞ்சிங் பாயிண்ட் எல்லாத்தையும் வந்து என்னுடைய ஏதோ ஒரு ஈகோவோ ஏதோ ஒன்று அங்கே தடுத்துருக்கு போய் பேசுறதுக்கோ இல்லை இதுவோ தடுத்துருக்கு, இந்த மாதிரி சூழ்நிலையில ஆயிருக்கேனே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு இயல்பு எனக்கு இருக்குங்கய்யா. இந்த இயல்பை மாத்தணும்னு சொன்னா என் வாழ்க்கையில இனிமேல் இந்த மாதிரி இருந்தோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை மாத்துறதுக்கு நான் என்னங்க பண்ணலாம்? அதாவது எல்லாத்தையுமே நீங்க முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துடுங்க, என்ன செய்யணுங்கிறத மட்டும் நீங்க தோணுது சொல்லுங்க. இப்ப நீங்க தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம்ங்கன்னா முடிஞ்சதையே நீங்க பழையபடி அதை இது பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அடுத்தது என்னங்கிறத அந்த கவனத்துக்கு வர ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா முடிஞ்சு போனதுல இருந்து ஒரு பாடத்தை கூட நீங்க புதுசா நீங்க செயல்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிடலாம். அதனால ஒரு அப்படி நீங்க முடிச்சுக்கிற பிழைக்கீங்கன்னு சொன்னா நீங்க செய்யற செயல் வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த செயல் செய்யல நம்ம மனநிலையை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இல்லாம கொஞ்சம் ஒரு ஒரு இறுக்கமான நிலையில இருக்கிற மாதிரியா இருக்குங்க அந்த மாதிரி முக்கியமான சூழ்நிலையில எல்லாம். ஆனா அந்த நேரத்துல வந்து மனசை ஃப்ரீயா இருக்கிற மாதிரி விட்டுட்டு நான் ஒருவேளை ரிலாக்ஸா நான் வந்து அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணா ஓரளவு நல்லா இருக்குமோ, இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்குமோன்னு எதிர்பார்க்கிறேன். அந்த மாதிரி பண்ணலாங்களா? சிம்பிளா இருந்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ரிஜிடா இருக்கிறதுங்கும்போது உங்களுக்கு ஒரு தன்மை சரியா இல்லாம இருக்கலாம். நீங்க பிளெக்சிபிளா இருந்தீங்கன்னு சொன்னா புதுசா உங்களுக்கு அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுறதுக்குள்ள ஸ்கோப் இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க முன்னகிட்டே ரெடி பண்ணி உங்களை கொண்டு போனீங்கன்னு சொன்னா அங்க போய் அந்த அளவுக்கு சாத்தியமா எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு தெரியாது. மொத்தத்துல என்னன்னு சொன்னா நீங்க முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துட்டீங்கனாலே நீங்க பிளெக்சிபிளா மாறிடுவீங்க. மனோகரன் கேள்விகள் உண்டா? மனோகரன் லைன்ல இருக்காரு, மனோகரன் சரி நான் அப்புறம் மியூட் பண்றேன். அப்புறம் மனோகரன் உங்களை மியூட் பண்றேன், கனெக்ஷன் இல்லை போல இருக்கேன். ஆமா கனெக்ஷன் போயிடுச்சு போல இருக்கு. ஐயாவோட பேச விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. முருசாமி வந்திருக்காங்க. முசாமி உங்களை அனுப்புறேன். முசாமி எங்க இருந்து பேசுறீங்க?
அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க, பேசலாம். முனுசாமி வணக்கம் ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க? அரக்கோணம் ஐயா. அரக்கோணம் சொல்லுங்க ஐயா, கேக்குது. சரிங்க. இப்போ நம்ம ஒரு சூழ்நிலை ஒருத்தர்கிட்ட பேசுறோம், அவரு நம்மள ஏதோ ஒரு விவகாரத்துல கோவப்படுத்துறாருங்க. அந்த டைம் நம்ம கோவப்பட்டுறோம். அப்ப கோவப்பட்டிருக்கும் போது நம்ம மனதளவுல நம்ம எதுவும் சரி பண்ணதுக்கு வேலை இல்லை. ஆனா கோவப்பட்டோம்னால அந்த கோவம் தனியத்துக்காக புறத்துல கொஞ்ச நேரம் ஆகும் இல்லையா? அந்த நேரத்துல நம்ம வேற யாருன்னா ஒருத்தர் வராங்க, அவங்க போயிட்டு பிறகு வேற யாருன்னா வராங்க. அந்த டைம் இவங்க கிட்ட நம்ம அந்த 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 மனநிலையில இருந்து பேசும்போது அவங்க கிட்டயும் அந்த அதே சூழ்நிலை அமைஞ்சு போகுதுங்க ஐயா. அந்த டைம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நடிக்கும், அப்படி நடந்தாலும் நடிக்கிற மாதிரி தானே இருக்கும். அது சரியான இதுங்களா ஐயா? இப்போ நீங்க புறத்துக்காக நீங்க கோபம் வந்தாலுமே அந்த ஒரு சுக்கிரமே நீங்க ஒரு தகுதி அந்த சூழ்நிலை பார்த்து தானே நீங்க பண்றீங்க. சில இடங்கள்ல நீங்க கோபத்தை வெளியே காட்டிடுறீங்க. சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக உங்க எமோஷனை கொஞ்சம் கையாளத்தனை செய்றீங்க, அதனால அப்படி கையாளலாம். நீங்க உங்க கோபத்தை வந்து அப்படியே நீங்க செயல்படுத்திடணும்னு அர்த்தம் இல்ல. அதாவது நீங்க கோபமே இல்லாம இருக்கணும்னுட்டு எல்லாம் முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிறதான் சொல்லுவாரு. உங்களுடைய அந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றத வந்து நீங்க நிதானத்தை கையாளுறதுதான் அவசியம். கோபத்தை அப்படியே காட்டுறது தப்பாதான் ஆயிரும். நம்ம கோபம் இருக்குங்கிறத அப்படியே சேவை ஆக்க கூடாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த கோபம் வந்து கோபப்பட்டுட்டீங்கன்னாலும் கூட அது மற்றவங்களுக்கு அந்த கோபத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி மற்றவங்கள்ட்டையும் காட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலையை கொஞ்சம் நீங்க அதை அவாய்ட் பண்ணதான் செய்யணும். அதை செயலை வந்து நெருக்கிடுங்க. ஆமாங்க, ஒரு சில நேரத்துல தவறி போச்சுன்னா நம்ம அது கோவப்படுற மாதிரி அவங்க கிட்ட நடந்துகிட்டோம்னா அவர் நம்ம யாரு யாருகிட்ட கோபம் வந்து அவரு போயிடுறாரு. வேற யாருன்னா வரும்போது நம்ம பேசும்போது அந்த நம்மளுடைய உணர்வு எல்லாமே ஆக்ஷன் எல்லாமே அந்த ஒரு கோபமா இருக்காம நம்ம அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அவங்க கிட்டயும் அந்த மாதிரி அந்த தாக்கமே ஏற்படுது. அவரும் இவங்க ஏதோ கோவக்கார ஆள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நம்மளை விட்டு கொஞ்சம் இது பண்றாங்க. இல்ல, இப்ப இதெல்லாம் வந்து நீங்க செயலுக்கு நீங்க அதை ரெகுலேட் பண்றது தப்பு இல்லை. அதாவது நம்ம உங்க எமோஷன்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலேட் பண்ணக்கூடாதுன்னு எதுக்கு சொல்றீங்கன்னா உங்க ஒரு உங்களை அப்படி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக சொல்றோம். அதே நேரத்துல செயலுக்கு வரும்பொழுது நீங்க உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தானே செய்யும். நீங்க உங்க கோபத்தை அப்படியே நீங்க காட்டிட்டீங்க, கோபத்தை அப்படியே கையில எடுக்கிறது தவறானது தானே. அப்ப நீங்க கொஞ்சம் குழந்தைங்க கூட கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிடுங்கன்னு தான் சொல்றோம். உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணிடுங்க. அது எதுனா செயலுக்காக உங்களுக்காக நீங்க கோபமே இல்லாம இருக்கணும், பயமே இல்லாம இருக்கணும், வருத்தமே இல்லாம இருக்கணும்னு சொல்லி உங்களை ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களை சுதந்திரமா விட்டுருங்க. செயல் நீட்டு வரும்பொழுது நீங்க செயலுக்கு எப்படி எந்த எமோஷனை எப்படி காட்டணும், எப்படி காட்டக்கூடாது என்று சொல்லும் பொழுது அந்த செயலை பொறுத்த அளவு நீங்க உங்களை உங்க எமோஷனை கூட ரெகுலேட் பண்ணிடுங்க. சரிங்க சரிங்க ஐயா. இன்னொரு கேள்வி என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்போ பொதுவாகவே இப்போ ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா நம்ம எங்கிருந்து வந்தோம், திருப்பி எங்கிருந்து போறோம், இப்படிப்பட்ட கேள்வி இந்த ஆன்மீகத்துல இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் நமக்கு அவ்வளவு தேவையில்லை மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அது எப்படின்னு தெரியல. இதெல்லாம் உண்மையிலே நமக்கு தேவைங்களா ஐயா? நம்ம எங்கிருந்து வந்தோம், திருப்பி எங்க போறோம், கடவுள் இருக்காரா இல்லையா, இதெல்லாம் நமக்கு தேவைங்களா இல்ல நமக்கு வேண்டாங்களா? இல்ல, இந்த மாதிரி முதல்ல கேள்வி நம்ம ஆரம்பத்துல நம்ம கேட்டுறதுனாலதான் ஆன்மீகத்துக்குள்ளே வாரோம். அதனால ஒரு ஆரம்ப காலத்துக்கு இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு வச்சுக்கிடலாம். பிறகு நீங்க இதுக்கு விடை காண முடியாதுல. இப்ப நீங்க எவ்வளவுதான் நீங்க ஆன்மீகத்துல ஞானம் அடைஞ்சாலும் லிபரேஷன் அடைஞ்சாலும் கூட இந்த கேள்விக்கு நீங்க பதில நிச்சயமான பதில் சொல்ல முடியுமா? யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? எல்லாமே வந்து இப்ப ஒருத்தர் ஒரு பதில சொன்னாலும் கூட அதுவுமே உறுதியான பதிலா இருக்காது. அதனால ஒரு உறுதி இல்லாத பதிலா எத்தனை நாளும் சொல்லலாம். ஆனா ஆரம்பத்துல நம்மள வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸ் திங்கரா மாத்துறதுக்கு ஒரு டே டு டே லைஃப் மட்டும் இல்லாத பியாண்ட் லைஃப் சொல்ற ஒரு கேள்வி வரும்பொழுதுதான் கொஞ்சம் வித்தியாசமான பரிமாணத்துல நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஆனா வழிகாட்டுறது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் உதவியா இருக்கு. ஆனா கடைசி நேரத்துல ஒரு அதுலயே நின்னாலும் நம்ம எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு தேக்க நிலைக்கும் போயிடும் அது. அதனால நம்மள வழிகாட்டுறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னு சொன்னா, இந்த ஞானம் லிபரேஷன்ங்கிறது ஆன்மீகத்துக்குள்ள வார்த்தையா இருந்தாலும் கூட இது நம்ம டே டு டே லைஃபோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. நம்ம மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகக்கூடாதுங்கிறது சொல்ற மாதிரி ஒரு வாழ்வியல் உண்மையாவும் இருக்கு. ஞானம் லிபரேஷன்ங்கிறது வந்து ஆன்மீகத்துக்கு இப்போ ஆன்மீகத்துக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தையா இருந்தாலும் கூட அது நம்ம மனோவியலாவும் அதை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கு அம்சமா உள்ளதா இருக்கு.
ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா போதுங்க. நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு புறத்துல எப்படி கையாளுன்னு ஒரு நார்மலான வாழ்க்கை அப்படி வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாருங்களா ஐயா? ஆமா, அப்படி அது அது போதுமே. நான் அதான் சொல்ல போனாங்கன்னா எல்லா ஆன்மீக அமைப்புகள்லயுமே அதான் சொல்ல வருது. ஆனா சில இதுகளுங்கன்னா அவங்க வந்து சில அமானுஷ்யங்களை பத்திய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சில சக்திகள் காட்டுற மாதிரி, சில சித்துக்களை காட்டுற மாதிரி எல்லாம் சில இதுகள்லாம் ஆன்மீகத்துல இருக்கு. ஆனா அதுல போறவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களான்னு பார்த்தாங்கன்னா அதுல ஒரு சரியான ஒரு இது இல்லை. அதனால வந்து நிறைய பேருக்கு ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் எல்லாம் ஆரம்பத்துல வந்து சித்துக்கள்னாலே அதை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒண்ணுங்கிற மாதிரி, ஆன்மீகம் முக்கியமா இருந்தாலும் கூட ஆன்மீகத்துல இந்த சக்தி சக்திகள் சித்துக்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாரு. அதனால எனக்கு அந்த ஆரம்ப காலத்திலேயே அது மேல அட்ராக்ஷன் இல்லாம போச்சு. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த சக்திகள் மேல நிறைய நாட்டம் உள்ளவங்க அவங்க லைஃப் எல்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்க நல்லாவே இருந்த மாதிரி தெரியல. அவங்க கடைசி வரைக்கும் இந்த லிபரேஷனுக்கே வராம போயிடுறாங்க, பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அதனால அது வந்து நம்ம உலகியல இருந்து நம்மளை பிரிச்சு வேற எங்கேயே கொண்டு போயிருது. அதனால நம்ம இது வந்து நாம சொல்றது வந்து உலகியலோட இணைஞ்சும் இருக்கு, அதே நேரத்துல உலகியலுக்கு அப்பால் உள்ள விஷயத்தை சொல்ற மாதிரி இருக்கு. இப்போ சக்திகள்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ சக்திகள்லாம் இது வந்து இயற்கைக்கு ஒரு முரணான ஒரு செயல் தானுங்க ஐயா? இயற்கையோட ஒத்து போவாது நீங்க சொல்ல வர்றதுங்க. இயற்கைக்கு முரணா செய்யறதுனால அவங்க அதனால பாதிப்பு அடையறாங்க அப்படி சொல்லுவாரீங்களா ஐயா? ஆமா, அவங்க வந்து அவங்க லைஃபே நல்லா இல்லாம போயிருது. அவங்களே ஒரு ஒரு அப்நார்மல் லைஃபா போயிடுறாங்க. ஒரு நார்மல் லைஃபுக்கு இல்லாதபடி அப்நார்மல் லைஃப் போயிடுறாங்க. ஒரு சராசரி வாழ்க்கை கூட வாழ முடியாது அவங்க. சரிங்க சரிங்க, நல்லாதுங்க. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, புத்தரும் புத்தர்கிட்ட கூட கடவுளை பத்தி கேட்டிருக்காங்க ஐயா. அவரு நிறைய பேருக்கு ஞானம் போதிச்சிருக்காரு, அவரும் கடவுளை பத்தி பேசுறதே இல்லை. நீங்களும் அதே மாதிரிதான் சொல்றீங்க. இது நார்மலா வாய் அந்த வாயற வாழ்க்கைக்கு எப்படி இருந்தா போதும்ன்ற மாதிரி சொல்றீங்க. அப்புறம் இப்ப இதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையே இல்லைங்களா ஐயா? இப்போ நம்ம எங்க இருந்து பிறந்தவோ எங்க இருந்து வந்தோம் இதெல்லாம் நம்ம சுத்தமா எடுத்து போட்டு நார்மலா வாழ்ந்தா போதும் அப்படி சொல்லுவீங்களா ஐயா? இல்ல, அது வந்து உங்க ஆரம்ப கட்டத்துக்கு அதெல்லாம் தேவைப்படுது. பிறகு அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து இந்த ஞானமும் லிபரேஷன் தான் முக்கியமா இருக்கு. அதுதான் வாழ்க்கைக்கும் பொருத்தமா இருக்கு, எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கு. அதனால இதுதான் நமக்கு மெயினா இருக்கு. அதாவது இப்ப இறைவன் இருக்காங்கன்னா நம்ம அதை பத்தி டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கோம். இப்ப நம்ம வந்து சில உருவ கடவுள் எல்லாம் சிலவங்க பார்த்த மாதிரி சில அனுமதி சொல்றாங்க, சில சொல்ல முடியாது. அவங்களுடைய இருக்கப்பட்டு இருந்தாலும் நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி அதை எடுத்துக்கணும்ங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ நமக்கு நீர் கிடைக்குதுங்க ஐயா, சூரிய ஒளி கிடைக்குது, காத்து கிடைக்குது, இது எல்லாமே ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு நமக்கு உதவி தானே இருக்குங்க ஐயா? இதுக்கு இந்த மாதிரி உதவத்து மேல நம்ம நன்றி சுவாசத்துல இருக்கிறது நல்லதுங்க ஐயா? நீர் காத்து இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிட்டு இருக்கு. மனுஷன் கையில கிடைச்சா இதெல்லாம் காசு ஆகி விட்டுருவாங்க. இல்ல, அது கிடைக்குது, அது இயற்கையினுடைய அம்சமா அது இருக்குது. பட் நீங்க நன்றி சொல்லணும்ங்கிறது, நம்ம நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கணும்ங்கிறது கட்டாயம் இல்ல. பட் இருந்தாலும் என்னங்கன்னா அதை வந்து அது உண்மைங்கிறத எடுத்துக்கிட்டா கூட போதும். நன்றி சொல்றதுன்னா நம்ம நன்றி எதிர்பார்த்து அந்த சக்திகள்லாம் நமக்கு பண்ணல இருக்குது. அது அதனுடைய இயல்பு, அது தண்ணியோ காற்றோ அது அதனுடைய இயல்புபடி அது செயல்பட்டு இருக்கு. சொல்லணும்ங்கிறது கட்டாயம் இல்ல. பட் இருந்தாலும் அதனுடைய இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை புரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்க சரிங்க, நல்லது ஐயா, நன்றி ஐயா. நன்றி முனுசாமி. ராஜேஷ் வி, திங்க் ராஜேஷ் வளசரவாக்கம்ல இருந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்றேன். ராஜேஷ் பேசுங்க, ஐயாவோட பேசலாம். தேங்க்யூ பாபுலால் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா நான் சென்னை வளசரவாக்கத்துல இருந்து பேசுறேன். ஐயா ஒரு ஒரு முன்னாடி அவர் முனுசாமி கேட்டதோட கேள்வியோட தொடர்பு கொண்டது தான் என்னோட கேள்வி. வீட்டில் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது.
எங்க அம்மா வந்து கொஞ்சம் இந்த நுரையீரல் பாதிப்பு கொண்ட பேஷண்ட் அவங்க. பட் அவங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி டாக்டர் பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி, வீடியோ காலில் டாக்டரை பார்த்தோம், மீட் பண்ணோம். நான் பார்க்கல, என் ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும் பேசினாங்க. நான் ஆஃபீஸ் வேலை இருந்ததுனால நான் இன்னொரு ரூமில் இருந்தேன். ஸோ பண்ணி முடித்தாங்க, டாக்டரை பார்த்தாங்க. டாக்டர் வந்து ரெகுலர் டாக்டர் தான் அவர். சரி, மருந்து அட்வைஸ் பண்ணாங்க, வாங்கி கொடுத்தாச்சு, சாப்பிட்டாங்க. அப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, திருப்பி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அப்போ என்கிட்ட நாங்கள் உட்காந்து சாயந்தரம் பேசிட்டு இருக்கோம். அப்போ சொன்னாங்க, அப்போ நான் கேட்டேன், இப்போ நான் என்ன சொன்னேன், அம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எல்லாத்துக்குமே நம்ம டாக்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு உங்களோட ப்ராப்ளம் இருக்குது, அது ரைட்டு, பட் அந்த ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் இப்போ சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்ம நம்ம கை வைத்தியம் மாதிரி ஏதாவது அந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள், எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்களும் சொல்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் திங்க் பண்ணுங்கள், ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம டாக்டர் டிபெண்ட் பண்ணியிருந்தா மருந்து மாத்திரைகள் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு போக போக நாளைக்கு இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு மாத்திரை சாப்பிட்றது நாளைக்கு பத்து மாத்திரை ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு க்ரானிக் ப்ராப்ளம் இருக்குன்றப்ப அந்த ப்ராப்ளத்தோட சிவியாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும், நாளைக்கு டிபெண்டன்சி வந்து மாத்திரையோடே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து மாத்திரையை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறத கொஞ்சம் நான் சொல்லும்போது கொஞ்சம் கோவப்பட்டும் நான் சொன்னேன் அவங்ககிட்ட பேசும்போது. பட் ஆனால் அவங்களுக்கு அது புரியணுமே அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன். அது நான் என்ன பண்ண, நான் என்னோடய இயல்பை பேஸ் பண்ணி தான் சொன்னேன். என்னோடய இயல்பும் கொஞ்சம் நேரத்தில் கோபம் வந்துடும், அந்த 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 ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்கன்றதை யோசித்து அந்த கோபத்தை வந்து நான் கொஞ்சம் வெளிக்காட்டினேன். நான் அதுக்கப்புறமா நான் யோசித்தேன், நான் இப்படி பேசுகிறது வந்து நான் என்னோடய ஆணாதிக்க தன்மைனால நான் இப்படி பேசுகிறேன்னா, ஏன்னா நான் ஒரு இப்போ குடும்ப தலைவனாக இருக்கும்போது என்னை நம்பி என்னோட மனைவி என்னோட அம்மா என் குழந்தை இருக்கிறாங்க. ஸோ நான் ஒருத்தந்தான் சம்பாதிக்கிறேன், ஸோ இந்த குடும்பத்தை வந்து நான் வழி நடத்துகிறேன் அப்படிங்கிறதுனால, ஸோ இவங்க எல்லாமே நம்ம சொன்னால் இவங்க கேட்கணும், இவங்க வந்து ஏன் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க, நம்மளோட இயல்பை வச்சும் கோபப்பட்டு நம்ம அப்படி பேசுகிறோமே இது என்னோட ஆணாதிக்க தன்மைனாலையா இல்லைனா வந்து என்னோட எதுனால அப்படின்னு சொல்ல, பட் இந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு, அது அந்த அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். இதே வந்து நான் இப்போ ஆணாதிக்கனா இல்லை அப்படின்னா நான் வேற மாதிரி அவங்கக்கிட்ட பொலைட்டாக அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி, ஏன்னா அவங்க நிலமையில நான் நின்று பார்த்தா தான் எனக்கு அது புரியும், அவங்களுக்கு சொல்ல தெரியல, அவங்க நிலமையில நான் நின்னேனா அதை நான் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அவங்க நிலமையில நிற்காம என் நிலமையில மட்டும் நான் நின்று பேசினது வந்து எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. சரி, அதான் அதை உங்ககிட்ட கேட்டு அந்த இன்சிடென்ட்டை சொல்லி உங்ககிட்ட கொஞ்சம் விளக்கம் கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் தரப்பில் அது நம்ம உங்களுக்கு சொல்ல போனாங்கன்னா நீங்க அந்த நேரத்துல இப்போ அது உங்களுக்கு அது கரெக்டா பட்டிருக்கனால நீங்க சொல்லிட்டீங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கிற பொறுத்திருக்கு. ரெண்டாவது அவங்களுமே கூட மதர்ங்கிறனால நீங்க உரிமையா சொல்றீங்கிறதுனால அது அவங்க அவருக்கு நீங்க ஒரு உத்தரவா போட்டீங்கிற மாதிரி கூட எடுக்காம அவங்க ஈஸியா கூட எடுத்திருக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து அவங்களுடைய ஃபீலிங்க வந்து இது பண்ற மாதிரி நீங்க அவங்ககிட்ட ஃப்ரீயாவே கூட பேசி கூட நீங்க எடுத்த முடிவுக்கு வரலாம். அதனால நீங்க நீங்க சொல்ல போனா உங்க மேல நல்லதுக்காக தானே நீங்க சொல்றீங்க, அது நல்லதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது சொல்றது தப்பு இல்லை. அந்த நல்லதை சொல்லும் போது நான் கொஞ்சம் கடினமா சொன்னது வந்து எனக்கு இந்த ஆணாதிக்க தன்மைனால நான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் உறுத்தல் வருதுங்கய்யா. இதே வந்து அந்த ஆணாதிக்க தன்மை இல்லைன்னா நான் கொஞ்சம் பொலைட்டா பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, அவங்க ஏன்னா அப்பா இல்லை அப்படிங்கிறதுனாலயே அவங்களோட வருத்தம் வந்து என்னால சரியா அவங்க வயசுக்கு அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து அதை ஏன் நம்ம வந்து ஏன் இவ்வளோ கடினமா நம்ம பேசணும், அப்போ நம்ம கடினமா பேசுனது காரணம் இந்த ஆணாதிக்கம் தானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வந்தது. நீங்க ஆணாதிக்கங்கிறத ஒரு அசர்டிவ்னஸ்ல நீங்க சொல்லியிருக்கீங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு அது ஃபோர்ஸிபிளா சொன்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்க அவங்களுக்கு புரிய வச்சுக்கிடுங்க. ஏன்னா மாத்திரை நிறையா சாப்பிட்றது நல்லது இல்லைங்கிறது அது அவர் ஒரு கருத்தை அவங்களுக்கு அந்த கருத்தை அவங்க இது வரைக்கும் நல்ல ஃபேமிலியராக இருந்திருக்க மாட்டாங்க. அந்த கருத்தை புரிய வச்சுக்கணும். வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவா ஒன்றும் முடியலைன்னு சொன்னா வேற வழியிலனா தான் மாத்திரைகள் அதிகமாக சாப்பிடணுங்கிற ஒரு கருத்தை அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா பரவாயில்ல. இருந்தாலும் ஒரே வீடு தானே, நீங்க அவருக்கு உரிமையில சொல்லத்தானே செய்யணும் அது. அதனால அது பட் இருந்தாலும் அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் எந்த வகையில நீங்க அந்த பாதிப்புல இருந்து அவங்களை விடுவிக்க முடியுமோ அதை விடுவிச்சு.
அது பண்றேங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு புரிதல் ஏற்படும் போது அவங்க கிட்ட உட்காந்து பேசுறேன், அவங்களுக்கு வந்து இல்லம்மா இதனால பேசுறேன்னு சொல்றேன். ஆனா எனக்குள்ள ஏற்படக்கூடிய கேள்வி என்ன வருதுன்னா, இந்த ஒரு இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்க, இந்த மாதிரி வீட்டுல எல்லா விஷயத்திலயும் வந்து நம்மளோட என்னோட டாமினேட் ஏன் பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணுவேன் நல்லதுக்கா இருந்தாலும். ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த டாமினன்ஸ் அப்படிங்கறதே வந்து இந்த ஆணாதிக்க தன்மை தானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வருது. எனக்கு அது ஆணாதிக்கம்ங்கிறது அது 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 எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியல. அப்படி இருந்தா அது தலைமை வாங்கினா சரியாவும் இருக்கும், அதனால தப்பும் இல்லை. பட் இருந்தாலும் அது எங்கேயாவது இடத்துல எல்லை மீறிச்சுன்னா நீங்க நீங்களே புரிஞ்சுட்டீங்கன்னா ரெண்டாவது முடிஞ்சதை பத்தி ஒரி பண்ணாதுங்க. அது அடுத்தது நடக்கிறதுக்கு அடுத்தாப்புல வர்றத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்தாப்புல எப்படி நடந்துக்கணும்ங்கிறதுக்கு ஒரு பாடமா எடுத்துக்கிடுங்க. முடிஞ்சதெல்லாம் விட்டுருங்க, முடிஞ்சதெல்லாம் நீங்க விட்டு திருப்பி சமக்காது. சரிங்க, அதான் நீங்க சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே, நான் அதனால அதை ரொம்ப நான் வந்து கேர் பண்றது இல்லை. பட் ஆனால் இதுக்கு நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் ஐயா. சரி, அதனால அனுபவிச்சுங்க, நீங்க வந்து அதை சொல்லும் போது சரி அது தெளிவு ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசம் அடுத்த தடவை இந்த கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஃபோர்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. சரி, நீங்க இருக்கிறீங்க அதனால வழிகாட்டுறது தான் கரெக்ட். ஒரு சில நேரத்துல புரியும் போது டக்குன்னு கூல் பண்ணிக்கிறேன். பட் அந்த புரிதல் இல்ல அப்படின்னா வேற யாராவது கேள்வி கேட்கணுமா? ராமச்சந்திரன் நீங்க உங்க நெட் டிஸ்கனெக்ட் ஆச்சு, விருப்பம் இருந்தா நீங்க ஆன்சர் ரைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, டைம் ஆயிடுச்சு. சரியா, அனைவரின் சார்பாக ஐயா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நாளைக்கு நம்ம ஆரம்பிச்சு